Hi friends, welcome to Holly Masford. In our channel, 30 days challenge video. So, first time, pakaringa na marakama subscribe panikonga. In the video, la vandu day 20 kana video da pakaparum. So, weight vandu na check panala body la vandu konjam inch la sana mari irukku. So, finala vandu 30 annikku check panikalam irukku. நான் வந்து காலையில எழுந்ததுமே ஜீரா வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் டீ குடிச்சுப்பேன். ஸோ ஜீரா வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. 15 மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒன்று, பட் ஒர்க் அவுட் டெய்லி பண்ணிடுறது நல்லது. நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் பண்ணேன், அண்டு வீட்லேயே பண்ணுற வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 2000 ஸ்டெப்ஸ் வந்து அந்த ஒரே இடத்துல நடந்துகிட்டே வந்து கவுண்ட் ஆச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது. அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முஸ்லி தெரியும்ல, ஸோ அது எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்ததால் திரும்பவும் வந்து டிஃபன் எதுவும் சாப்பிடணும்னு தோணலை. இது சாப்பிட்டு அப்படியே சும்மா இருந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு இந்த முஸ்லி ப்ரோட்டீன் முஸ்லி அந்த மாதிரி கிடைக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த செலரி ஜூஸ் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் ரெசிபி காட்டலான்னு போட்டிருக்கேன். இந்த செலரி வந்து ஒரு 30 ருபீஸ் இருக்கும் இந்த பஞ்சு. இது வந்து நீங்கள் குடிக்கிறதால பாடியில் வெயிட் லாஸ் நல்லா நடக்கும். இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அண்டு வந்து இந்த டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. செலரி வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து செலரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த செலரியை. இது வந்து டேஸ்ட் அவ்வளோ மோசமாகலாம் இருக்காது, ஸோ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ செலரி வந்து 30 ருபீஸ்னால் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு ஒரு 3-4 பேர் வந்து ஜூஸ் குடிக்கலாம் இதில். இல்லைனா பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கூட குடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து வாஷ் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ 1 டைமுக்குமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து வராது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த ஃபில்டர் ஆன இதில் வந்து அரைச்சிட்டு அதையும் வந்து ஃபில்டர் பண்ணிட்டோன்னா ஃபுல் ஜூஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஜூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு டெய்லி குடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். இது வந்து லெமன் ஜூஸு. ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஆட் பண்ணுறதால நமக்கு வந்து இன்னுமே வந்து ஃபேட் பர்னிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் இன்னும் நல்லது. நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எனக்கு குடிக்கலான்னு அப்போ வந்து இதுக்கு செலரி கிடைக்கல. ஸோ இப்போ தான் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் குடிக்கிறப்போ வாமிட்டிங் மாதிரி ஆகிடும். ஸோ உப்பு பேப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக குடிக்கலாம். இப்போ வந்து இதில் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய கிளாஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிச்சிக்கலாம். செலரி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அரைச்சி நீங்கள் உப்பு கொஞ்சம் பெப்பர் லெமன் இதை ஆட் பண்ணுறது தான். இது ஃபுல் நல்லா வந்து டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் பாடியை. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தந்தூரி சிக்கன் வந்து 1/2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். வயிறு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வெயிட்டும் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியலன்ற இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மட்டும்தான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கிட்டேன். ரைஸ் எதுவுமே சாப்பிடல. பட் சில பேரால் அப்படி இருக்க முடியாது, நீங்கள் கூட வந்து கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் ஈவினிங் வந்து டீ வித் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மில்க்லாம் போட்டு டீ குடிப்பேன். ஸோ நாட்டு சர்க்கரை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பாரிஸ் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண, அதுதான் வந்து நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஜாகரி பவுடர்னு பார்க்காம ப்ரௌன் சுகராக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். அண்ட் இது கூட வந்து காரப்பொரி. ஸோ பொரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுவுமே வந்து நீங்கள் ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன்லாம் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட்டுக்கு வந்துட்டு ரைஸ் கொஞ்சமாக ஒரு 100 கிராம்ஸு கூட வந்து ஒரு ஆம்லெட் ஆனியன் எல்லாம் போடாமல் சும்மா எக்கு மட்டும் பீட் பண்ணி ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ நைட்டில் ரைஸ் சாப்பிட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் ரிலேட்டட் ஐட்டமு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து நான் ரைஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் முடிச்சுட்டு வந்து நைட் வாக்கிங் நான் வாக்கிங் வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 6000 ஸ்டெப்ஸு. அண்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நடக்கலாம்னா இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் நீங்கள் போக போக கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகுது கொஞ்சம் அதிகமாகி நல்லா வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 6600 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 10000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணலாம் நாளையிலேருந்து. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செலரி ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஹலிமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.